अका अका மாமா என்ன இது எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க ஆ பிரிஞ்சு போனோம் புள்ளையும் புருஷனும் திரும்பி வந்திருந்தா பாத்து அடிச்சிட்டு போலான்னு வந்தோம் எல்லாருக்கும் உன்ன மாதிரியே புருஷன் கிடைப்பானா என்ன கேட்டியா எப்படி இருக்கே இப்படி இருக்கேன் எப்பவும் போல சரி சாப்பிடுற நேரத்துல வந்திருக்கீங்க முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசிக்கலாம் வாங்க அதுக்கு தான வந்ததே இன்னும் கொஞ்சம் போட்டுக்கமா போதும் 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 நீ டைட்டிங்க திருமணம் சரி போயிட்டு வரோ அண்ணி எப்படி இருக்கா என் மருமக அவளுக்கு என்ன அண்ணி அவங்க நல்லா படிக்கிறா வைஷ்ணவிய என் பையன் சந்தோஷ்க்கு கேட்கலான்னு இருக்கு தம்பி மனசுல என்ன இருக்குன்னு நீ ஒரு தடவை கேட்டு சொல்ல நல்லா இருக்கு அண்ணி நீங்க இதுவரைக்கும் கேட்டு உங்க தம்பி எது இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஒரு நல்ல நாளா பார்த்து நீங்களே உங்க தம்பி கிட்ட வந்து கேளுங்க கண்டிப்பா அண்ணியும் குழந்தையாலும் ஏதோ பிளான் பண்றீங்க போல இருக்கு. ஊ சொத்தை எப்படி வளைச்சி போடுறதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல சொத்தை எடுத்துக்கோ. எழுதி தரவா? எது வரனாலும் உனக்கு அப்புறம் தானே. அக்கா வீட்டுக்கு வந்து ஒரு நாள் நாளாவது இருக்கலாம்ல. வேண்டாம்டா சாமி. உங்க கூட நாள் நாள் இருந்துட்டீங்க வந்தா தனியா இருக்கேங்கற ஃபீலிங் அதிகமாயிடுது. இது பழகி போச்சுடா. சரி. போயிட்டு வரேன். அப்பப்பா வந்து போடா. Dear students, World Health Organization ல இருந்து எனக்கு நேத்து ஃபோன் பண்ணாங்க. தர்மா நாங்க உங்க நாட்டுக்கு வரோம், உங்க ஸ்பீச் எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க. ஏன்யா நான் தான் ரொம்ப நாளா ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கேனே, ஒரு சேஞ்சுக்கு எங்க ஸ்டூடண்ட் ஸ்பீச்ச கேளுங்களேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க ஓகேன்னுட்டாங்க. அந்த அதிர்ஷ்டசாலிங்க பேரை படிக்கிறேன் கேளுங்க. டாக்டர் கோபால், டாக்டர் குமார், டாக்டர் மோகன்ராஜ், டாக்டர் பல்லவி. இவங்க அடுத்த வாரம் டெல்லிக்கு போய் நம்ம காலேஜ் சார்பா செமினார்ல கலந்துக்கிட்டு இந்த தர்மாவோட பெருமைய காலாகாலத்துக்கு நிலைநிறுத்துவீங்கன்னு நம்புறேன். எஸ்கியூஸ் மீ சார். சார் லிஸ்ட்ல ஏன் பெரியா இல்ல? இருக்காது. ஏன்னா ஜீனியஸ் பேர் மட்டும் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். ஆஃப்டர் ஆல் மூவ் கூட உனக்கு சரியா தடவ தெரியாது. உன்னை எப்படி செலக்ட் பண்றது? வேஸ்ட். அதே இல்ல சார், உங்க போய் சொல்றாங்க. பேஷன்ஸ் போய் தான் சொல்லுவாங்க. அவங்க பேசுற அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெட்டி பேச்சல ஒரு சின்ன பாயிண்ட் கிடைக்கும். அத புடிச்சிட்டு ட்ரீட்மென்ட் கொடுக்கணும். கன்சிடர் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். ஜஸ்ட் ஷட் அப். நீ டாக்டரே இல்ல, கேவலம் மெடிக்கல் ஷாப்ல பில் எழுத கூட லாயக்க இல்ல. பணம் இருக்குதுன்னு டொனேஷன் கட்டி சேந்தற வேண்டியது, அப்புறம் எங்க உயிரையும் சேர்த்து வந்த. ஏய் ஏய் என்னடா அடிக்க போறியா? அடி, உனக்கு புத்தி இருக்கா? ஒரு பொண்ணோட லட்சியத்தை கெடுத்துட்டியே. சீ, நீ சோறு திங்கறியா இல்ல வக்கல திங்கறியா? நான் என்ன பண்ண? நீ செஞ்ச தப்புக்கு ப்ரொஃபசர் அவளை கேவலமா திட்டிட்டாரு. அவ என்னமோ டிசி வாங்கிட்டு போறேன்னு ஒரே அழுக. இப்ப சொல்றேன் கேட்டுக்க, நீ என்னதான் தலை கீழே நின்னு தவம் பண்ணாலும் சரி, வைஷ்ணவி நிழல கூட உன்னால தொட முடியாத. என்னடா செலப்டி, உட்காந்து பேசுமா? ப்ராப்ளம் சால்வ் ஆயிடு. வா. என்னடா ஓ கூட உட்காந்து பேசுற? அந்த ஆளு வீடு எங்கடா இருக்கு? You are my patient, right? ஆமா. போடுக்கு இங்கிலீஷ் வர. இப்ப சொல்லுங்க, ஏன் இவ்வளவு வயலண்டா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனைனா இப்படி உட்கார்ந்து பேசலாமே. வன்முறை புரிஞ்சு போச்சு. நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிருப்பேன், ஆனா என்ன தப்பு பண்ணேன்னு தான் ஞாபகத்துல இல்ல. என்னடே? ஆமா. ஓகே. World Health Organization ல இருந்து உனக்கு ஃபோன் பண்ணாங்களா? World Health Organization ல இருந்து எனக்கு ஃபோனா? ஆக்சுவலா என்கிட்ட செல்போனே இல்லையே. டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்னு நான் அதை என்கரேஜ் பண்றது இல்ல. அப்புறம் எதுக்குடா காலையில கிளாஸ் ரூம்ல தர்மோ உங்க நாட்டுக்கு நாங்க வரோம், உங்க ஸ்பீச் கேக்குறதுக்கு அவளா இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னே? சீச்சே, அதுக்கு சான்ஸே இல்ல. உங்களுக்கு தான் தமிழே தெரியாதே. ஓ. சரி, அத விடுறா. இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்க ஸ்டூடண்ட் ஒருத்தங்க வருவாங்க, அவங்க ஸ்பீச்ச நீங்க கேட்கணும்னு சொல்றேன். இட்ஸ் இம்பாசிபிள். நோ இம்பாசிபிள் னா எதுக்குடா வைஷ்ணவி அப்படி திட்டுனே? அது யாரு? டாக்டர் வைஷ்ணவியா? ஏண்டா என் தங்கச்சி மெடிக்கல் ஷாப்ல பில் எழுதி கூட லாக் இல்லங்கறியா? தண்ணி அடிக்காதப்போ ஆயிரம் சொல்லுவோம், அதெல்லாம் கண்டுக்க கூடாது. அதெல்லாம் சரி, என் தங்கச்சி அள வச்சதுக்காக உன்னை குத்தி உன் ரத்தத்தால அவ கால கழுவுற. வாட் கைஸ் டெல்லிங்? வேண்டாம், நான் இம்சையை என்கரேஜ் பண்றது இல்ல. அஹிம்சோ பரமோ தர்மான்னு சொல்லிருக்காங்க. ரத்தம் ஒரு சொட்டு கூட சிந்தாம சிந்தாம நாம இந்த கேஸ செட்டில் பண்ணிக்கலாமா? ஓ, ரத்தம் கொஞ்சம் கூட சிந்த கூடாது, அவ்வளவுதானே? ஆமா. இப்போ உன்னோட இந்த கை உடைய, நீ நாளைக்கு போய் வைஷ்ணவி எந்த வாயால திட்டினியோ அதே வாயால அவள புகழ்ற, இல்லனா நாளைக்கு வந்து அந்த கையும் உடைச்சிருவேன். புகழ்றதுக்காக எதுக்கு கைய உடைக்கணும்? நல்லாவே புகழ்றேன்.
பத்து நாள் இவன் நடிக்கலையா? அவனை விட நல்லா நான் நடிக்க மாட்டேனா? நல்லா ஆர்டிஸ்ட் இல்லையா? எனக்கு ஆஃபர் இல்லையா? நாங்க ஆஃபர்லாம் கொடுக்க மாட்டோம், டார்ச்சர் தான் கொடுப்போம்.